வெல்கம் டு குக்கிங் அண்டு கிராஃப்டிங் வித் சுகந்தி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுண்டக்காய் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளானது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சுண்டக்காய் பொதுவாக நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்தமாரி கூட்டாட்டம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா இந்த கசப்பு இந்த இதெல்லாம் தெரியாது. நீங்கள் இதுமாரி கூட்டு மாரி வச்சு கொடுங்க பாருங்கள். இது நான் எங்கள் தோட்டத்தில் பறித்த சுண்டக்காய். இதை வந்து சில பேர் நசுக்கி போடுவாங்க. நசுக்கி போட்டிங்கன்னா வெதை பூரா வந்துடும். அதனால் வெதை தான் முக்கியம் இதுக்கு மெயினாக. நீங்கள் வந்து இதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிடுங்க. அதே போல் பாசி பருப்பையும் கழுவிக்கலாம். கடுகு, ஜீரகம் வச்சுருக்கேன், தாளிக்க, மஞ்சத்தூள் பாருங்கள், வெங்காயம் ஒரே ஒரு மீடியம் சைஸு, பெரிய வெங்காயம் ஒரே ஒரு, தக்காளி, கருவேப்பிலை ஒரு அஞ்சு, பச்சை மிளகாய். இதுக்கு மிளகாய் தூள்லாம் கிடையாது, கூட்டுன்றதுனால நம்ம பச்சை மிளகாய் தான் போட போகிறோம். ரெண்டு ரெண்டாக கீறிட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை முதல்ல ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிப்போம். அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்தமாரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விதை உள்ளேயே இருக்கும். நசுக்கி போட்டால் விதை பூரா தண்ணியில் நம்ம அலசுக்குள்ளே வந்துடும். கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்திருக்கேன். அதே போல் பாசிப்பருப்பையும் கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும். ரொம்ப சிம்பிளுங்க, சீக்கிரமாக முடிச்சிடலாம். நான் பாசிப்பருப்பு தான் வேணும். பாசிப்பருப்பு பிடிக்காதவங்க தோரம் பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாசிப்பருப்பில் தான் போடுறதுனால குக்கரில் வைக்கல. பாருங்கள், இந்த வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதிலே போட்டுக்கோங்க, கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த சுண்டக்காயும் இதிலே போட்டுருங்க. சுண்டக்காயும் எல்லாத்தையுமே இதில் போட்டுருங்க. ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். உடனே செய்யக்கூடிய ஒரு கூட்டு தாங்க இது. இப்போ மஞ்சத்தூளும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். பருப்புனாலே பொதுவாக பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கணும். பெருங்காயம் போட்டுங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சுக்கோங்க. சும்மா கரண்டியால் மசிக்கிற அளவுக்கு வெந்தால் போதும். அவ்வளோதாங்க, இதை படப்பை பற்ற வச்சு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 15-20 நிமிஷம் போல், 15 நிமிஷம் போதுங்க. ஏன்னா பாசிப்பருப்பு தான் போட்டிருக்கோம். இதிலே எல்லாமே வெந்துடும். எல்லாமே ஒன்றா வேகிறதுனால திருப்பி நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 15 நிமிஷத்தில் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். சுண்டக்காய் எல்லாமே வெந்துடுச்சு. வெங்காயம், தக்காளி, சுண்டக்காய், பச்சை மிளகாய் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ நீங்கள் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை வேணும்னா தண்ணியை வச்சுக்கலாம். சில பேர் கட்டியாக சாப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் திக்காக வேணும்னா இப்படி இதோட கூட ஊற்றிடலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கல் உப்பு போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கரண்டியாலே இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சுண்டக்காய் பொதுவாக குழந்தைங்களுக்கு இந்த வயிற்றில் பூச்சிலாம் இருந்தால் சுண்டக்காயோட, நீங்கள் இந்த சுண்டக்காய் சாப்பிடாத குழந்தை கூட இந்த விதெல்லாம் எப்படி இருந்தாலும் இந்த கூட்டில் கலந்துருக்கோம். பருப்புன்றதுனால நெய் ஊற்றி இது ஊட்டி விடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம சுண்டக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தாளித்து நம்ம கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுண்டக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த சாப்பாட்டில் அவ்வளோ அருமையாக இருக்கும். நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக செய்யறது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.